அனைவருக்கும் வணக்கம். நாளை நடைபெறும் இளந்தேடி கல்வி திட்டத்திலும் எண்ணும் எழுத்தும் பாடத்திட்டம் தொடர்பான பயிற்சி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 16-17 ஆகிய தினங்களிலும் 17-18 ஆகிய தினங்களிலும் மாவட்ட கருத்தாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக நான் மாவட்ட கருத்தாளராக கலந்து கொண்டேன். பிறகு வருகின்ற நாளை 22-23 ஆகிய தினங்களில் இளந்தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கப் போகிறேன். இந்த பயிற்சிக்கு நான் தயார் செய்த டிஎல்எம்ஐ இப்போது நீங்களும் பார்க்கலாம். நான் நாளை நடைபெறும் பயிற்சிக்கு கணிதம் சூழ்நிலையியல் ஆகிய பாடத்திட்டத்திற்கு மட்டுமே நான் பயிற்சி கொடுக்கப் போகிறேன். இருப்பினும் நான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் என நான்கு பாடத்திற்கும் நான் டிஎல்எம் தயாரித்து வைத்திருக்கிறேன். இந்த டிஎல்எம் நிச்சயமாக நாளை நடைபெறும் பயிற்சிக்கும் மற்றும் இனிமேல் நடைபெறும் பயிற்சிக்கும் மற்றும் தொடக்க பள்ளிக்கும் நடுநிலை பள்ளிக்கும் இந்த டிஎல்எம் நிச்சயமாக பயன்படும். இந்த டிஎல்எம் நான் மிக எளிமையாக செய்திருக்கிறேன். மாணவர்களுக்கு மிக மிக எளிமையாக புரியும்படியும் அவர்கள் கற்றலில் ஆர்வமாக ஈடுபடுவதற்கும் கற்றலில் மகிழ்ச்சியாக ஈடுபடுவதற்கும் இந்த டிஎல்எம் நிச்சயமாக பயன்படும். வாருங்கள், நான் செய்த டிஎல்எம்ஐ இப்போது பார்க்கலாம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் தமிழுக்கு இந்த டிஎல்எம்ஐ நம்ம பயன்படுத்தலாம். ஏற்கனவே இந்த பூத கண்ணாடியை பற்றி ஒரு பதிவு நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ பாருங்க, அதை ஒரு தொகுத்து நான் வைத்திருக்கிறேன். இந்த பூத கண்ணாடியை வச்சு தமிழ் உயிரினத்திலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்க, இப்போது ஈ சொன்னா மாணவர்கள் வந்து இந்த பூத கண்ணாடி வச்சு கரெக்டாக ஈ சொல்ல வேண்டும். இதுதான் இந்த பூத கண்ணாடி செயல்பாடு, தமிழ் செயல்பாடு. அடுத்து பாருங்க, ஏன் மரம் வரைஞ்சிருக்கோம்னா பிறகு மாணவர்களிடம் இந்த மாதிரி மரம் வரைய சொல்லி அவங்களை அந்த மரத்துக்குள்ளே எழுத சொல்லலாம். மாணவர்களுக்கு மிக மிக பிடித்த படம் மரம் தான், ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. அதனால எது எளிமையா இருக்கோ நம்ம அதை கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, இதே சேம் செயல்பாடு தான். இப்பில் கை வைக்க சொன்னா மாணவர்கள் இப்படி இப்பில் கை வைக்கணும், பூத கண்ணாடியை வைக்கணும். அடுத்து பாருங்க, ஏபிசிடியும் இதே மாதிரி தான். அடுத்து பாருங்க, ஒன்று இதே மாதிரி தான். இப்போ நம்ம ஐந்தில் பூத கண்ணாடியை வைக்க சொன்னா ஐந்தில் பூத கண்ணாடியை வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசும் படம், இந்த படத்தை பார்த்து நம்ம பேசணும். எப்படி பேசணும்னா, எல் என்ற தம்பியும் எம் என்ற அண்ணனும் கோழி குண்டு விளாண்டாங்க, 11 கோழி குண்டு சேவிச்சாங்க, 11 கோழி குண்டு தோத்தாங்க, திடீர்னு அவங்க பாட்டி வந்துட்டாங்க, பாட்டி வந்தாங்க அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இது ஒரு படம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸுக்கு உள்ள பிக்சருங்க. மரத்தில் எத்தனை பழங்கள் இருக்கிறது, தரையில் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று கேட்கலாம். அடுத்து பாருங்க, இது பேசும் பிக்சர் தான். இந்த படத்தை பார்த்து மாணவர்கள் நம்ம பேச சொல்லணும். இது வந்து தமிழுக்கு பயன்படுத்தப்படும் டிஎல்எம். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, மிக நன்றாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இந்த மாதிரி பேப்பரில் நாங்கள் எழுத்து எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்களை கொண்டு மாணவர்கள் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட்டம், படம், மரம் போன்ற எழுத்துக்களை சேர்க்க வேண்டும். உதாரணமாக பாருங்க, பாடம். இப்போ பாருங்க, நான் ஒரு பாடம் அப்படின்னு சேர்த்துருக்கேன், பாடம். அது போல் இங்கிலீஷுக்கும் அதே சேம் தான். கப்பில் நான் எழுதி வச்சுருக்கேன். எப்படி நம்ம தமிழுக்கு எப்படி சேர்த்தனோ அதே போல் இங்கிலீஷுக்கும் எழுத்துக்களை வைத்து வார்த்தைகளை சேர்க்க சொல்ல வேண்டும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து கப்பு. உயிரெழுத்து கப்பை வரிசையாக அடுக்க வேண்டும். சொல்லி சொல்லி ஆ ஆ அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. இதை மாதிரி என்ன செய்யணும், எழுத்துக்களை மாணவர்கள் உயிரத்தை நம்ம இணைக்க சொல்லணும். இது தமிழ்குள்ள டிஎல்எம். அடுத்து பாருங்க, இது தமிழுக்குள்ள தான். ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் எல்லாத்தையுமே பதிவு செய்திருக்கிறேன். பாருங்க, இந்த மாம்பழத்தில் இருக்கும் எழுத்துக்களை கொண்டு வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோபுர சொல் உருவாக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்த்தையில் இருக்கும் எழுத்துக்களை கொண்டு வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருவழி ஒக்கும் சொல் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, வளம் இருந்து இடமாகவும் இடம் இருந்தாலும் உடற்பயிற்சி சார்ந்த சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழி வரத மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவு என்பதற்கு மூன்று சொல் இருக்குது, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் பயன்படுத்தலாம். சிம்பிள் பிக்சர்ஸ் குட்டி எல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு இந்த பயிற்சிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இது வந்து தமிழுக்குள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துக்குறோம். ஆக்டிவிட்டியை பாருங்க, இங்க பாருங்க, இங்க பந்தா இருக்கு பாத்தீங்களா, இந்த பந்து 10 பந்து வச்சிருக்கேன். இந்த பந்து இருக்க கப்புல தண்ணி ஊத்திக்கிறோம். தண்ணி ஊத்தினா அந்த கப்பு மிதக்கும். மிதக்கும் போது அவங்க நம்ம என்ன செய்யணும், ஃபுல்னு ஊத சொல்லணும். இங்கிட்ட 5 கப்பு, அங்கிட்ட 5 கப்பு இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ஊதுறாங்களோ அவங்க வெற்றியாளராக கருதப்படுவார்கள். இது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி பாருங்க, ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இங்க வந்து உயிர் வந்து ஆணாவணம் எழுதியிருக்கேன். இங்க வந்து 1-10 வரை எழுதியிருக்கேன். இங்கிட்ட 1-2 நம்ம களைச்சி வச்சுக்கிறோம். களைச்சி வச்சுட்டு இந்த ஸ்ட்ராவை எடுத்து அந்த எழுத்தை வந்து ஊதி எடுத்துட்டு இங்கிட்டு வரணும். இப்ப பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்படி இருக்கணும், கையில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த எழுத்து என்ன செய்யணும், அங்கிட்டு ஒரு நம்ம சொன்ன ஒரு இங்கிட்ட இருந்து இங்கிட்டு கடத்தணும். அப்படி ஒரு விளையாட்டு இருக்கு. 2 ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கேன், நல்ல ஆக்டிவிட்டி தான். நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். முதல் ஆக்டிவிட்டி என்ன சொன்னோம்னா, இந்த பந்துல தண்ணி ஊத்தி அதை பந்தை வெளியப்படுத்தணும். அதுக்கடுத்து ஸ்டா வச்சு இந்த எழுத்துக்களை எடுக்கணும். இது வந்து செயல்பாடுக்கு நீங்க வச்சுக்கிடலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஒரு மேஜிக் வேர்டு மாதிரி எழுதியிருக்கேன். இந்த இதில் இருக்கும் வார்த்தைகளே இங்கே இருக்கும், நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது தொடர்பான நான் பதிவு செய்திருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரடிஸ் படி ஆசவன் உள்ள வார்த்தையை நம்ம படித்து காட்டணும். அதுக்கும் நான் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது இங்கிலீஷுக்கு நான் செஞ்சுருக்கேன், தமிழுக்கு செஞ்சது இங்கிலீஷ் செஞ்சு பார்த்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கணிதத்துக்கு இந்த வடிவங்கள் கடிகாரம் செஞ்சுருக்கேன். இது ஒரு முக்கியமான டிஎலம்ங்க, முக்கியமான டிஎலம்மு. இந்த டிஎலம் மூலம் நாம் எண்களை அறிமுகப்படுத்த முடியும், அதுக்கடுத்து வடிவங்களை அறிமுகப்படுத்த முடியும், அதுக்கடுத்து 2-3 பரிமாண வடிவங்களை நாம் அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் வடிவங்களுக்கான பண்புகளை நாம் அறிமுகப்படுத்த முடியும். பிறகு கடிகாரம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நாம் இதை செய்யலாம். ஒரே சார்ட் மூலம் இப்படி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு எத்தனை மணி அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்கலாம். இதன் மூலம் என்ன செய்யலாம், வடிவங்கள், 2-3 பரிமாண வடிவங்களின் பண்புகள், கடிகாரம் பார்க்கும் முறையும் இந்த ஒரே ஒரு சார்ட் மூலம் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ஒரு முக்கியமான சார்ட் தாங்க. பாருங்க, எண்கள் வரைபடம் பாருங்க, சின்ன ஒரு சார்ட் தான். ஆனால் செயல்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதில். பாருங்க, இயல் எண்களை அறிமுகப்படுத்த முடியும், ஒற்றை எண், இரட்டை எண் அறிமுகப்படுத்த முடியும், கூட்டல் அறிமுகப்படுத்தும், மனக்கணக்கு கூட்டல், மனக்கணக்கு கழித்தல். மனக்கணக்கு கூட்டல் எப்படி பார்த்தீங்கன்னா, 3வது பொம்மையும் 4வது பொம்மையும் வாங்கணும்னா நம்மகிட்ட எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால், 3வது பொம்மை 30, 4வது பொம்மை 40 தான், 70 ரூபா மாணவர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி கூட்டலுக்கும் மனக்கணக்கு கூட்டல், மனக்கணக்கு கழித்தல், ஏறு வரிசை, இறங்கு வரிசை, இடமதிப்பு என எண்ணற்ற 15 செயல்பாடுகள் இந்த ஒரு சார்ட் மூலம் கொடுக்கலாம். இது தொடர்பாக நான் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த பதிவை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இது கணிதத்துக்கு தொடர்பான டிஎலம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தான். இது ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. நான் ஏற்கனவே 2 ஆக்டிவிட்டி சொல்லிட்டேன். பந்தில் இந்த கப்பில் தண்ணி நிரப்பி வச்சு பந்தை ஊதணும், ஸ்டா மூலம் அந்த எழுத்துக்களை எடுக்கணும். இது 3வது ஆக்டிவிட்டி. 3வது ஆக்டிவிட்டி எப்படின்னா, இது மாதிரி கப்பு இருக்கும், இந்த கப்பை வந்து நம்ம அப்படியே களைச்சி அப்படி இந்த வரிசையை வச்சுக்கிடணும். இதில் பலூன் இருக்குது, பலூனில் ஊதி கப்பை வந்து என்ன செய்யணும், எடுத்து அடிக்க வைக்கணும். ஆளுக்கு 10 கப்பு கொடுத்துடணும். யார் முதல்ல 10 கப்பு எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர். இது 3வது ஆக்டிவிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த கப்பு இருக்குது, இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கப்பை என்ன செய்யணும், அப்படியே களைச்சி களைச்சி வச்சுக்கிடணும். களைச்சி களைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து இப்படி அடிக்கணும், ஒரு ஆள் கவுத்து அடிக்கணும். இப்படி யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான், யார் அதிக கப்பு சரியாக அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இது 4வது ஆக்டிவிட்டி. 5வது ஆக்டிவிட்டி பாருங்க, இந்த 1-2 வச்சுருக்கேன் கப்பில். இது ஒரு பாட்டுக்கு, ஒரு ஏழி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சான் அப்படி ஒரு பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டுக்கு தான். 2 எலி ஓடி வந்து ரெட்டக்கொம்பு ஊதிச்சான், 3 எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சான், 4 எலி ஓடி வந்து நாதசூரம் ஊதிச்சான், 5 எலி ஓடி வந்து அம்மி அரைச்சிச்சான் அப்படி அந்த பாட்டுக்காக அந்த கப்பு டிஎலம் எங்கள் டிஎலம் நான் தயார் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவங்கள் ரோபோ உருவாக்கியிருக்கேன். இதை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது, ரோபோ மாதிரியே இருக்குது. இதை பார்த்தாலே மாணவர்கள் என்ன செய்வாங்க, கற்கிற ஆர்வம் வரும். பாருங்க, இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, வட்ட வடிவம் இருக்குது, முக்கோண வடிவம் இருக்குது, சதுரம் இருக்குது, சிவகம் இருக்குது. இது மாதிரி அவங்க நம்ம வரைய சொன்னால் நிச்சயமாக வரைவாங்க. இதாங்க நாளைக்கு நான் பயிற்சிக்கு எடுத்து செல்லும் டிஎலம். இன்னும் ஒரு டிஎலம் காட்டுறதுக்கு மறந்து விட்டேன். பாருங்க, இது எங்கள் பள்ளியில் செஞ்சது, மாணவர்கள் செஞ்சது. முதல் காலாண்டில் முத்திரை பதித்த ஊராட்சி உள்ள தொடக்கப்பள்ளி சீப்புலியூர் மாணவ மாணவிகளின் தானிய செயல்பாட்டு திறன் தொகுப்பு படைத்தல் பலமாக இதை நான் வச்சுருக்கேன். பாருங்க, ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன், இப்போவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நான் சயின்ஸுக்கு வச்சுருக்கேன்.
சயின்ஸுக்கு ஒரு பாட்டு கூட படிச்சுக்கலாம், மண்ணுக்குள்ளே என்ன இருக்கு டுன் 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 டுன், மண்ணுக்குள்ளே வேர் இருக்கு டுன் 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 டுன், வேர் மேலே என்ன இருக்கு டுன் டுன்.